மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு சேனலை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் என்னை நான் என் சுய ஜாதகத்தின் மூலம் அறிந்து இப்போது உங்களுக்கு நான் ஒரு விளக்காக இருக்கிறேன். நான் 1999 ஜோடி என்ற ஒரு திரைப்படத்திலே பிரவீன் காந்தி இயக்குனர் அவருடைய நண்பராக நான் இருக்கும் பொழுது நான் அதில் பணியாற்றினேன், கௌரவ பணியாற்றினேன். அப்பொழுது எனக்கு ஒரு நண்பர், அற்புதமான நண்பர் கிடைத்தார். எங்களுடைய குடும்ப நண்பராக இன்று வரையில் இருக்கிறார், ரவி குமார் என்று அவருடைய இயற்பெயர். அவர் கலைத்துறையிலே ஒரு திரைப்படத்தை அலாவுதீன் என்று இயக்கியிருக்கிறார். அவர் பெயர் ரவி சக்கரவர்த்தி என்று கலைத்துறைக்காக நான் தான் அதை அமைத்து கொடுத்தேன். பிறகு அவர் வந்து 3 திரைப்படங்கள், காட்ஃபாதர் என்கின்ற ஒரு திரைப்படம் அஜித்குமார் நடித்தார், அதற்கு அவர் தான் வந்து மூலக்கர்த்தா, மூலக்கதையை அவர் அளித்தார். பிறகு ஜெயம் ரவியும் அன்சிகா மோத்வானியும் நடித்த ஒரு காதல் படம் பிரபுதேவா வந்து இயக்கினார், அதற்கு அவர் தான் கதை. பிறகு பிரபுதேவாவுடன் வந்து அவர் பாம்பே சென்று அங்கே 5 படங்களுக்கு பணியாற்றினார். இன்றைக்கு அவர் பிஸியான ஒரு தொழில்நுட்ப கலைஞர், இயக்குனர், கதாசிரியர், திரைக்கதை ஆசிரியர். அவரும் நானும் வந்து ஜோதிடரில் பணியாற்றும் போது ஒரு நாள் நான் ஜோதிடன் என்பதை அவர் அறிவார், எனக்கு ஜோதிடம் தெரியும், என் ஜாதகத்தை நான் அதை பொருளாதாரத்துக்காக நான் அதை பழகவில்லை, நான் என் லட்சியத்தில் வெற்றி பெறுவேனா மாட்டேனா, அப்படி பெறுவேன் என்றால் எதெதில் பெறுவேன் என்று அதற்காக அறிந்தேன். தன்னைத்தான் அறிந்து விட்டால் பிறகு அவன் பிறருக்கு வந்து ஒளிவிளக்காவான் என்பதுதான் வந்து விஞ்ஞான உண்மை, மெய்ஞான உண்மை. அப்போது ஒரு நாள் அவர் ரவிச்சக்கரவர்த்தியிடம் சொன்னார், என் அப்பா வந்து ஒரு கதாசிரியர், அவர் தான் அண்ணாமலை. ஏனென்றால் நான் அண்ணாமலை படத்தை 7 பார்த்தேன், 1 எனக்காக பார்த்தேன், பிறகு அந்த படத்தில் இருந்து வரக்கூடிய வசனங்களுக்காக என்னுடைய சொந்த செலவிலேயே நான் எனக்கு தெரிந்த மிக சிறந்த நண்பர்களை அழைத்து சென்று பார், இப்படிப்பட்ட வசனங்களை எழுத வேண்டும், ஒரு படத்தில் இப்படிப்பட்ட வந்து ஒரு வசனத்தை யார் எழுதினார் என்று தெரியவில்லை என்று ரசித்தவன். உடனே அவர் சொன்ன உடனே நான் திகைத்து போனேன். அண்ணாமலை படத்தினுடைய கதாசிரியர் உன் தந்தையாரா அப்படின்றேன். ஆமாம், அவரிடம் நான் நீங்கள் ஜோதிடர் என்று சொன்னேன், உங்கள் நன்றாக ஜோதிடம் பார்ப்பீர்கள் என்று சொன்னேன், எனக்கும் பார்த்து சொன்னதெல்லாம் நடந்தது என்று சொன்னேன், உடனே உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர் வந்து நம்ம அந்த ஆர்காட் ரோட்டில் ஒரு பிரபல திரு விஜய் ரெட்டி தெலுங்கு தயாரிப்பாளர் வீட்டில் கதை எழுதி கொண்டிருக்கிறார், அவரும் பிஸியாக இருப்பதால் அங்கேயே உங்களை வர சொல்லிவிட்டார் என்று. பிறகு நான் யாரை நான் சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோனோ அந்த மனிதரையே நான் சந்திக்கப் போகின்றேன் என்று நினைக்கவில்லை. அவரையே சந்திக்கும் போது எனக்கு வந்து அளவுக்கு அதிகமான பேரானந்தத்தில் நான் அந்த இரவு எப்போது முடியும் என்றேன் என்றால் அப்படி ரசித்து பார்த்த படம் அது அண்ணாமலை. பிறகு நான் காலையில் சென்று ஐயா அவர்களை நான் சந்தித்தேன். எனக்கு அவர் தந்தை போன்றவர், அவர் பெயர் திரு டி கே சண்முக சுந்தரம் அவர்கள். கலைத்துறையில் அவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. 3 முதலமைச்சரோடு பணியாற்றியவர், டி ராமராவ், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், திரு எம் ஜி ராமச்சந்திர அவர்கள், இப்படி அப்படி ஒரு ஜாம்பவான். போய் நாங்கள் அவரை ஒரு 9 வர சொன்னார், 9 சென்று விட்டேன். பிறகு அங்கே உட்காந்து அந்த பிரேக்கிலேயே பேச ஆரம்பித்தோம். 10 ஜோதிடத்தை சொல்லிவிடலாம். நான் ஜோதிடம் என்றது அவர்கள் 10 தான் பார்த்தேன். பிறகு உலக விஷயங்களை பற்றியும் பொது விஷயங்களை பற்றியும் ஜோதிடத்துக்கும் மனித குலத்திற்கும் உள்ள தொடர்பினை பற்றியும் அது எப்படி விஞ்ஞான ரீதியாக செயல்படுகிறது பற்றியும் இருவரும் பேசினோம். ஏன்னா அவர் ஒரு எழுத்தாளர், இன்றைக்கு அவர் வந்து தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கிறார். அதே போல் தமிழ்நாடு இயக்குநர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். இப்படி பன்முக பரிமாணம் கொண்டவர், பல்துறை அனுபவம் பெற்றவர். அதனால் கற்றாரை கற்றாரை காமுறுவர் என்பதை போல் 2-3 மணி நேரம் பேசிவிட்டோம். அவர் பணி வேறு என்னால் நின்று விட்டது. ஆனாலும் அவர் ஆனந்தமாக ஒரு டிரைவர் சொன்னார், இந்த வயதிலே நீங்கள் 3 மணி நேரம் வந்து பேசுகிறீர்கள் என்றால் உங்களிடத்தில் விஷய ஞானம் இல்லாமல் பேச முடியாது, நீங்கள் நன்றாக வருவீர்கள், நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீர்கள் கேட்டார். நான் சொன்னேன், கேசர்பாடி, நீங்கள் அங்கே இருங்கள், ஆனால் நிச்சயம் காலம் வந்து உங்களுக்கு உயர்த்தி சொல்லும் போது நீங்கள் இங்கே வந்துவிடுங்கள் தென் சென்னை, இதுதான் உங்களுக்கான சரியான ஏரியா என்றார். அவருடைய வாக்கு வந்து பிரம்மரிஷி வாக்காக பலித்தது. இப்போது நேயர்களுக்கு நான் அவரை அறிமுகப்படுத்தப் போகின்றேன். ஏனென்றால் என்னுடைய ஜோதிட ஆசிரமத்திலே கலைத்துறையையும் நான் கற்றுத்தர உள்ளேன். அப்படி என்றால் அந்த கலைத்துறைக்குள் ஒரு ஆணோ பெண்ணோ
அதில் வந்து எத்தனையோ இருக்கிறது. நடிகனாகவும் வரலாம், நடிகையாகவும் வரலாம், தொழில்நுட்ப கலைஞராக வரலாம். அதற்கான அனுபவம் என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பது நான் அப்போது அவரிடத்திலே வந்து பயிற்சி எடுப்பேன், அவரிடத்திலே நான் அலாவுவேன், பேசுவேன். அதை இந்த நேர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக உங்களுக்கு நான் அறிவுபடுத்துகின்றேன். இப்போது அவருடைய அனுபவங்களை அவரே சொல்வார். நன்றி. எல்லோரும் கலைத்துறையில் என்ன டி கே எஸ் தான் அன்பாக கூப்பிடுவாங்க. பட் எனக்கு முழு பேர் டி கே சண்முகசுந்தரம். கதாசிரியர், மூணு படங்களை இயக்கியும் இருக்கேன். தொடர்ந்து இன்னும் வந்து பல கதை விவாதங்களை கலந்துக்கிட்டு இருக்கேன். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் இணைச் செயலாளர் இருந்துக்கிட்டு அதுக்கு உண்டு உரிய சேவைகளை செய்துக்கிட்டு இருக்கேன். செயற்குழு உறுப்பினராகவும் பதவியில் இருந்துக்கிட்டு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் அங்கேயும் சேவைகள் செய்துக்கிட்டு இருக்கேன். அத்தோடு வந்து இன்னும் ஒரு நல்ல தரமான பாக்ஸ் ஆஃபீஸ், அதாவது வசூலில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை உருவாக்க வேண்டும் என்று அதுக்கான கதையும் தயார் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கதையில் உட்கார்ந்து என்னுடைய கற்பனை செருகுகளை விரித்து பறந்துக்கிட்டு இருக்கிற நேரம் மொபைல் ஃபோன் அடிச்சுது. எடுத்தேன், நம்ம மெஹரு ஃபோன் பண்ணார். என்னன்னு கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு நேர்முக பேட்டி, அதாவது ஒரு சுருக்கமாக சொன்ன ஒரு கலந்துரையாடல், அதுக்காக உங்களால் வர முடியுமா? உடனே மகிழ்ச்சியோடு நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ நேராக இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். அவரோட நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு உங்களை பற்றி நான் வந்து உங்கள் மகன் முனைவாக அறிந்ததும், பிறகு எந்த ஒரு கலைத்துறை பிரபுகர்களாக இருந்தாலும் உங்கள் பேரை சொன்ன உடனே அவங்களுக்கு தெரியுது. அப்படின்னாக்கா இந்த கலைத்துறையில் உங்கள் மூதாதையிலாரே இருந்திருக்காங்களா, இல்லை நீங்கள் மட்டுமே சுயமாக வந்து இந்த சாதனையை படைத்து உங்களுடைய சகாப்தத்தில் தான் இந்த கலைத்துறைகளை நுழைஞ்சிங்களா, உங்களுடைய பின்புலம் என்ன? அதாவது வந்து இது எனக்கு மட்டுமல்ல, எப்போவுமே யாராவது ஒருவருக்கு வந்து கலையை நேசிக்கும் ஆர்வம் இருந்தால் தான், கலையை நேசிக்கும் ஒரு இயல்பு இருந்தால் தான், அவர்கள் மனதின் அடித்தளத்திலே கலை இருந்தால்தான் அவர்கள் வந்து கலைஞர்களோடு பேசுவார்கள், பல திரைப்படங்களை பார்ப்பார்கள். அப்படி ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு இது வரும். அப்படித்தான் இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே, இனிமேல் வரப்போகிற எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருந்தால் நானும் ஒரு சிறுவனாக படிக்கும்போது அப்போ வந்து சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், சந்திரபாபு இவங்க தான் வந்து பெரிய கோல் வச்சதில் சினிமாவில் இருக்காங்க. அவங்க படங்களை பார்க்காமல் இருக்க முடியாது நீங்கள். அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் பீரியடு தான். அந்த பீரியட்லேயே ஒரு சிறுவனாக படிக்கும்போது அப்போ வந்து எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து மிக 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 வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருது. பள்ளிக்கூட சிறுவர்கள்லேருந்து வந்து ஹைஸ்கூல் மாணவர்கள்லேருந்து கல்லூரி மாணவர்கள் எல்லோருமே வந்து அந்த கருத்துக்களை தங்கள் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு கழகத்துக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிற நேரம் அந்த காலகட்டத்தில் தான் எனக்கும் வந்து கலை ஆர்வம் வந்தது. அப்போ பார்க்கும்போது செங்கல்பட்டு ஜில்லா சேர்ந்த ஸ்ரீதர் சார் அவர்கள், அவர் அப்படி தான் சொன்னேன், ஏன்னா இந்த கலைத்துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் மட்டுமல்ல, வெற்றிப்பட இயக்குனரும் அல்ல, தன்னை எப்பவுமே வந்து ஒரு புதுமைகளை சொல்ல வேண்டும் என்ற ஒரு பாணியிலேயே தன்னை வந்து உருவாக்கி கொண்டவர். அவருடைய சித்ராலயா வந்து படம், அந்த முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு முன்னாளில் வரும்போது ஆங்கிலத்தில் வந்து ஒரு டெஃபினேஷன் வரும், அதாவது ஒரு ஒரு கொட்டேஷன் வரும், வி நோ த ஆர்ட் இஸ் அன் ஓஷன் பட் வி ரோ ஃபார் த நாவல் கிரியேஷன். அது தமிழாக்கம் என்னென்ன, அலைக்கடலில் எங்களது சிறிய தோணி, கலை உலகில் எங்களது புதிய பாணி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிப்பார். அப்போ நீங்கள் பாருங்கள், அவருக்கு வந்து புதுமைகளை படைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை முதலியே சொல்லிட்டு ஜன ரசிகர்களை சந்திக்கிறாரு, வெற்றி அடைஞ்சார். அப்படிப்பட்ட ஒருத்தர் கல்யாண பரிசு வந்து நாங்கள் எல்லோரும் வந்து பார்க்கும்போது என்னை விட வயதில் பெரிய மாணவர்கள் பாராட்டுறாங்க, எனக்கும் அதை பாராட்டணும்னு. நமக்கு சினிமா ஆர்வம் இருக்கு, அவர் கூட போய் அங்கே தங்கியிருந்து இந்த தொழிலை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அது முடியல. அப்போ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் சாருடைய அவங்க வந்து மூத்தவங்க, அவங்க அக்கா, அவங்க பேர் சரஸ்வதி, அவங்க வந்து ஒரு ஆசிரியை, அவங்கள சந்திக்கிற வந்து பாக்கியம் கிடச்சிது. அவங்க மூலமாக ஆஃபீஸுக்கு போய் வந்த உடனே எனக்கு எடுத்த உடனே அவருக்கு உதவியாளராக வந்து ஆகிற சந்தர்ப்பம் கிடைக்கல. காரணம், மெட்ராஸில் வந்து இருக்கணும், எங்கள் மாமா வண்ணாரப்பேட்டையில் இருக்கார், அங்கேருந்து சினிமாவுக்கு வர முடியாது, இங்கேயே தங்கியிருக்கணும், தேனாம்பேட்டையிலோ தியாகராய நகர்லோ தங்கியிருக்கணும்னா ஒரு இடம் வேணுமென்னு பார்க்கும்போது அங்கே சித்ராலயாலேயே வந்து தங்கியிருந்து எல்லா வேலையும், காலையில் இருந்தால் டேபிளை துடைப்பேன், காரை துடைப்பேன்,
எல்லோ வேலைகளும் வந்து செய்கிற மாதிரி ஒரு என்னை நான் ஈடுபடுத்திக்கிட்டு அங்கேயே தங்கிக்கிட்டேன். தங்கிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த பாக்கியம் எனக்கு என்னென்னா ஒரு ஷெல்டர் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு ஷெல்டர் மட்டும் இல்லை, ஒரு கலை கூடமாக இருக்குது. எப்படின்னா காலையில் வந்து அங்கே எல்லா பத்திரிகைகளும் வரும், அது மட்டும் இல்லை ஹாலிவுட் பத்திரிகைகளும் வரும் சினிமாவை பற்றி. அதெல்லாம் வந்து 4 மணிக்கே வந்த அந்த பத்திரிகைகளை 7 மணிக்குள்ளே படிக்கிற வந்து ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து முதல்ல 2 பேருக்கு தெரிஞ்சது, சில பேர் வந்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு வந்து வந்து அங்கே வந்து காலையிலே வந்து ஜெமினி கணேசன் டிஃபன் சாப்பிட்டு வர்றாரு, சந்திரபாபு வர்றாரு, முத்துராமன் வர்றாரு, இப்படி நாகேஷ் வர்றாரு, இப்படி இவங்க எல்லாருமே அங்கே சந்திக்கும் போது அவங்களுக்கு வந்து பழகிற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எனக்கு அது ஒரு மிக ஒரு சந்தோஷமான ஒரு இதுவாக வந்து எடுத்த உடனே சினிமாவில் வந்து ஒரு உச்சியில் இருக்கிற ஒரு கலைக்கூடத்தில் நம்ம சேர்ந்து படிக்கிறோமேன்ற ஒரு ஃபீலிங்ஸ், ஆர்வம். அப்போது அப்படியே இருந்து அவர் கூடவே இருந்த உடனே எப்படி உதவியாளராக ஆகி கதை எழுதுறது எப்படி, கதை திரைக்கிறது வசனம் ஏற்கிறது எப்படின்னு சொல்லி நாட்கள் எண்ணிட்டு இருக்கும்போது படிச்சுக்கிட்டே இருந்தேன், நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போது செவந்தம்மன் படம் வந்து உருவாகும். செவந்தம்மன் சிவாஜி சார் பண்ணும்போது கடப்பால் ஒரு ஷூட்டிங், கடப்பால் என்னென்னா ஒரு பிரிட்ஜுக்கு வந்து புரட்சிவாதியான சிவாஜி சார் வந்து கேரக்டர் பாம் விற்கிற மாதிரி ஒரு காட்சியை வந்து படம் எடுக்கணும். அங்கே நந்தியால் என்ற ஊரில் படம் எடுத்தாங்க. அப்போது அங்கே போயிருக்கும்போது தங்கறதுக்கு வந்து அது வந்து ஊர் உள்ளேருந்து நகரத்துலேருந்து கடப்பாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் உள்ள கொஞ்சம் சுற்றிலும் காடு, அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தோம். வந்து தங்கியிருக்கும்போது சிவாஜி சார் அங்கே இருந்தார். அவருக்கு உண்டான என்னென்ன தேவைகள் சாப்பாட்டுலேருந்து எல்லாமே டோட்டலாக வந்து கவனிக்கிற வந்து பொறுப்பில் 3 பேரில் நானும் ஒருத்தர் இருக்கும்போது பவர் திடீர்னு பவர் கட் ஆகிடுச்சு. ஒரு கிணறுல ஒரு கால்வாய் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, கொசுக்கள் வந்து பயங்கரமாக உள்ள வந்துட்டு வந்து கடிக்க ஆரம்பிக்குது. அதனால் என்ன அப்போது விசிறி தான் வந்து இந்த கொசுக்கள் வந்து அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்காரு சிவாஜி சார் சாப்பிட்றாரு. இப்போ எல்லாருக்கும் டயர்டாகிடுச்சு, நான் டயர்டு இல்லாமல் நான் வந்து விசிறி எடுத்து பவர் வர்ற பிறகு நான் வந்து விசிறோம். அவர் வந்து அவருக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சவங்க டே கை வலிக்கு நிறுத்துறா அப்படின்னா இல்லைன்னா வலிக்கல, அதே அப்புறம் வலிக்காமல் இருக்கேன். என்ன உங்களை பார்க்கணுன்னு துடிச்சது பல காலங்கள் உண்டு, உங்கள் கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கேன், அதுவே எனக்கு ஒரு பாக்கியம். அப்படி வந்து ஒன்று என் மேலே அவருக்கு வந்து அவர் மனசில் கொஞ்சம் எனக்கு வந்து இடம் கிடைக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு. அதுக்கப்புறம் நல்லா பேசுவார். அப்புறம் வந்து பிறந்தநாள் அவருக்கு பிறந்தநாளுக்கு நானும் தசரதன் ஒரு டைரக்டர் இப்போ இல்லை அவர், அவரும் நானும் போய் வந்து தவறாமல் அவருக்கு வந்து மாலை போடும். என் நண்பர்கள் வந்து என் நண்பர்கள் சேஷாத்திரின் ஒருத்தர் அவர் சிவாஜி பிரி அவரையும் கூட்டிகிட்டு போய் அவருக்கு வந்து நாங்கள் வீட்டில் போய் வந்து மாலை போட்டு வந்துடும். பிறந்தநாளுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் கடைசி வரலும் பாம்பேயில் இருந்தாலும் நான் வந்துடும் அப்படி ஒரு இது வந்தது. அப்போது என்னடா வந்து என்னடா பண்ண போகிறேன் நீ அப்படின்னு, இல்லைன்னா என் மனசு ஆர்வம் அது தான் வந்திருக்கேன், பட் அது எப்படி எனக்கு கிடைக்க போகணும்னு தெரியல, அது எப்படி போய் அதை தொடர்றது எனக்கு பிடிக்கல. சரி படுறா அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருக்கு. எப்போ பார்த்தோம் அப்படின்னா வி கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்டார். இவனை வந்து அமெரிக்கன் லைப்ரரியில் வந்து சேர்த்து விட படிக்கிட்டோம் நிறையா அப்படின்னு கோபி சொல்லணும் அப்படின்னா அவர் கொண்டு போய் சேர்த்தார் சார். அங்கே உள்ளே போனால் ஒரு பெரிய அமெரிக்கன் நூலகம்னா எங்கன்னா இப்போ வந்து குதிரை சிலைக்கு பக்கத்தில் இருக்குல்ல ஜெமினி சர்க்கிளில் ரைட்டில் வந்து யுஎஸ் எம்பசி இருக்குல்ல, அது யுனைடட் நேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் லைப்ரரின்னு பேர் இருக்குது. தகவல் ஒரு தகவல் தொடர்பு மையமாக அந்த நூலகத்தை வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்கிற வந்து பல கோடிகள் பேர் அப்படி வந்து புத்தகங்கள் இருக்கும்போது சினிமாவுக்குன்னு ஒரு தனி இது இருக்குது, ஒரு ஒரு டெஸ்கே தனியாக இருக்குது, ஒரு ஒரு டெஸ்க்குன்னு சொல்லும் ஒரு அவென்யூ மாதிரி ஒரு இருக்குது. அதனுடைய நம்பர் வந்து 791.43M மூவிஸ். உள்ளே போனால் கதை எழுத, திரைக்கதை எழுத, வசனம் எழுத, டைரக்ஷன் பண்ண எல்லாத்துக்கும் புத்தகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள். அதில் ஒவ்வொன்றா எடுத்து படித்தோன்னு இது எல்லாத்தையும் படிச்சுட்டோன்ற ஆர்வம் வந்ததாக வேலை பார்த்துக்கிட்டே இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அப்பப்போ அண்ணன் பார்க்கும்போது என்னடா இந்த புக்கு படிச்சேன்னா அதை படிச்சுங்க. அப்போ டிஎன் பாலு சார் வந்து கதையாசிரியராக இருந்து குமரிப்பன் நான் 3 எடுத்து 3 படம் வந்து ஹிட் பண்ணிட்டார். அவருடைய கதை விவாதத்துக்கு ஒரு நாள் போனேன். அவருக்கு வந்து சொன்ன உடனே அப்போ வந்து ஒரு சும்மா ஒரு இந்த கதையை எப்படியெல்லாம் வந்து செய்ய முடியும், திரைக்கதை எழுத முடியும்னு சொன்ன உடனே எனக்கு தான் நான் புத்தக புழுவாச்சு நேரம் ஈஸ்வரில் போய் 10 புத்தகம் அவர் சொன்ன கதையினுடைய லைனுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். இது இப்படி இது இப்படி பண்ணால் அவர் உடனே என்ன பண்ணார், ஸ்ரீதர் சார்கிட்ட வந்து நான் வந்து ஷண்முகத்தை நான் வந்து
நான் வந்து கூட உதவியில் நான் வச்சுக்கிறேன், ஐயோ தாராளமாக வந்து கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனோம்னா அவரோட போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மீண்டும் வாழ்வேன் படம் ஒர்க் பண்ணேன். மீண்டும் வாழ்வியல் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு விஷயம் சொல்லுவோம், அவன் இந்த வெந்நீராடை வந்தது இல்லையா, வெந்நீராடையில் ஒரு வந்து கந்தசாமின்னு ஒருத்தர் அவர் தான் கார் வந்து அங்கே மெயின் இதுவாக இருப்பார், அவர் வந்து இல்லை அப்படின்னா ஒரு நாள் வந்து நான் வந்து அம்மாவை வந்து காரில் கூப்பிட்டுப்போம் முதல்வர் அது அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து கிடைச்சிது, அது பெரிய பாக்கியமாக இன்றையும் கருது பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பாலுசார்கிட்ட வந்து வந்த உடனே எல்லோரோடும் சந்திச்சு ஃபஸ்ட் என்னோடய கேரக்டர் நான் வந்து சாஃப்டாக போவேன், இனிமையாக பேசுவேன், யார் எந்த ஒரு வேலை சொன்னாலும் அதை செஞ்சுருவேன், யார் ஏதாவது ஒரு உதவி இதை வாங்கி தர முடியுமோன்னா போய் வாங்கி கொடுத்துருவேன், இன்ன வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து என் மேலே எல்லாருமே என்னை விரும்புவாங்க. இன்றைக்கூட ஸ்ரீகாந்த் இருக்காரு, இப்போ சமீபமாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவரை நான் பார்த்தேன், இப்போ பார்க்கல, அதுக்கப்புறம் பார்க்கல. சிவியார் இப்போ தான் இறந்துட்டார், என் மேலே ரொம்ப பாசமானவர், அதாவது எது இருந்தாலும் எங்கே இருந்தாலும் என்னை வந்து கேட்பார், இந்த இந்த டிவிடி உன்னால் தர முடியுமா, இதை பண்ண முடியுமா, இந்த நாவல் உன்னால் கொண்டாட முடியுமா, உடனே கொண்டு போய் கொடுப்பேன். அவர் கூட டிஎன் பாலுசாரோட வேலை பார்க்கும்போது சிவாஜி சார் வந்து ராஜா படத்தில் உங்களுக்கு டிஎன் பாலுசாருக்கான தொடர்பு எங்கே ஆரம்பிச்சது? அங்கே தான், இங்கே சினிமாவில் வந்து சித்ராலயாவுக்கு வராதவங்களே இல்லை, இல்லை அவரும் வந்தார் ஒரு நாள், அவர் வந்து சொன்னதுனால அவர் கேட்டார், 10 புத்தகங்களை கொண்டு போய் நீங்கள் சொன்ன கதைக்கு இப்படிலாம் வந்து செய்யலாம், இப்படிலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது அப்படின்னு அதை வச்சு அவர் கேட்டார், அவர் கூட நவலை அப்போ வந்து போன உடனே இப்போ யார் பெரிய டைரக்டர் ஒருத்தர் சிபாரிசு பண்ணி அவர் கூட நான் போயிருக்கிறதுனால அவர் கூடவே தான் இருந்தார். அவர் கடைசி வரலும் டிஎன் பாலசாரில் வராத பிரபலங்களே கிடையாது, வந்து கம்போசிங் நடக்கும், எம்எஸ்சி வருவார், கவிஞர் வருவார், பாலிசார் வருவார், எல்லாம் வராதவங்களே இல்லை. எப்படின்னா மேலே வந்து தியேட்டர், அது வந்து ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் மாதிரி இருக்காது, அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டியூட் மாதிரியே நடத்தினார். அதில் வந்து எல்லாரும் வந்து வந்து டெய்லி வந்துட்டுருப்பாங்க, டென்னிஸ் மே அதெல்லாம் 300 மாடியில் வந்து டென்னிஸ் வச்சுருந்தார், அங்கே டென்னிஸ் ஆடுவாங்க. இப்போ இப்படி வந்ததில் அப்புறம் டிஎன் பாலுசார் கூட நான் இருந்து அவர் வந்து அவரோட வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஓடி விளையாடுறதா குறிப்பாக சொல்லலாம். ஓடினதில் சட்டமின் கையில் வந்து ஒரு சுச்சுவேஷன் இன்ட்ரடக்ஷன் சாங்கு, எங்கள் செங்கல்பட்டு ஜில்லாவில் ஒரு பழமொழி இருக்குது, கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையார் குடைக்கிறோன்னு சொல்லுவாங்க, அதாவது ராபின்வுட் மாதிரி கிட்டத்தட்ட இதுதான் சுச்சுவேஷன் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் கம்போசிங்கில் கையை கட்டிக்கிட்டு உடனே கவிஞரையா வந்து கடை தேங்காயோ வழி பிள்ளையாரோ கர்மம் தொலையிட்டும் கையில எடு தர்மம் தலை கெட்டும் அள்ளியை கொடுன்னு பாட்டு போட்டேன். இது எந்த படத்துல? சட்டமன் கையில். சட்டமன் கையில், ஆமா அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. தேங்காயோ வழி பிள்ளையாரோன்னு அந்த சாங் வரும். அப்போ கர்மம் செவி கட்டும் கையில எடு. இப்போ வந்து அதாவது டெக்னிக் புக்ஸ் அங்க வந்து படிக்கும். ராய் பால் மேடிசன் ஒருத்தர் டெக்னிக்கல் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங், இன்னைக்கும் நம்பர் ஒன் புக் அது. அவர் வந்து தி ஆர்ட் ஆஃப் ட்ரமேட்டிக் ரைட்டிங் ஒரு படம் கதை எழுதுறதுக்கு, லோஜோ செக்ரின்னு ஒருத்தர் எழுதுனவர், இன்றைக்கி அது அமெரிக்காவில் டெக்ஸ்ட் புக்ஸு, இங்கே படிக்காதவங்க இல்லை, நீ கிட்டத்தட்ட மணிரத்னம் சார் எல்லாருமே அதை வந்து படித்தவங்க தான். அது படிக்கும்போது என்னென்னா ஒரு கைட்லைன்ஸ் உங்களுக்கு, அது அது கதை இருக்காது, அதில் ஒரு கைட்லைன்ஸ், யாப்பிலக்கணம் படிக்கிற மாதிரி, யாப்பிலக்கணம் படித்தவங்களுக்கு எப்படி வந்து ரொம்ப சுலபமாக ஒரு பாடல் எழுத முடியுமோ அப்படின்னு. தி ஆர்ட் ஆஃப் ட்ரமேட்டிக் ரைட்டிங் புக்கை படித்தா, தி ஆர்ட் ஆஃப் ட்ரமேட்டிக் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப நல்ல புத்தகம் அது. சரியான தமிழாக்கம் உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ஈடுபடாது. எந்த ஒரு சொல்லு, அதாவது ஒரு வாட் வி கால் தட் இங்கிலீஷ்ல வந்து வந்து சொல்லுவாங்க, உணர்வுபூர்வமாக நடித்தல் பண்ணுவாங்க, எல்லோருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து காரணம் என்னென்னு சொல் ஆங்கிலத்தில் சொல்லி முடியாது. அண்ணன் தான் யார், நடிப்பு கலக்கணமான நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் தான். அவர் எப்படி வந்து தமிழை உச்சரிப்பு பண்ணார், அவருடைய முகபாவங்கள் என்ன. இன்னைக்கு யாராவது நடிக்க போனால் சில பேர் சொல்ல மாட்டாங்க, அவர் முன்னாடி வந்து இலக்கண புஸ்தகம் மாதிரி நிற்பார் அவர் நடித்ததாக, ஏன்னா அவ்வளவு நடிச்சுட்டார், நடிப்புக்கு இலக்கணமாயிட்டார். அப்படி ஒரு வந்து அம்சங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கு. அந்த மாதிரி அதை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு லைன் சொல்லுவாங்க, சார் வந்து அப்பா வந்து பெரிய தர்மகர்த்தாவாக இருக்கான், பையன் வந்து அப்படியே எகெயின்ஸ்டாக இருக்கான் சார், எச்சக்கையால் காக்கா ஓட்டும், இது ஒரு கதை வந்து வரணும் அப்படின்னா உடனே இது எப்படி எழுது, ரெண்டு பேருக்கு அப்பா பிள்ளைக்கு இருக்கிற கான்ஃப்ளிக்ட்டு
சரி இவன் மாறுவானா பின்னாடி மாற மாட்டானா, எப்படி அப்பா மாற வச்சார், இல்லை இவனே எப்படி உலகத்தை புரிஞ்சுக்கிட்டான்னு எத்தனையோ ரூட்ஸ் இருக்காத ஒரு அழகாக ஒரு கதையாக எழுதி அதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் தயார் பண்ணி அது என்ன என்னென்ன ஃபஸ்ட் ஆக்ட் செகண்ட் ஆக்ட் தேர்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க, முதல் இடை கடை மூணு தான் வந்து சினிமாவில். அந்த ஃபார்மேட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறது, இன்றைக்கி எப்படியோ திரைக்கதை மாறிப்போச்சு, இப்படி சொல்லலாம் உள்டாவில் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லலாம் அப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம்னு மாறிப்போச்சு. இருந்தாலும் முதல் இடை கடை ஃபஸ்ட் ஆக்ட் செகண்ட் ஆக்ட் தேர்ட் ஆக்ட் அதுதான் வந்து கிரேக்க நாட்டிலேருந்து ஆரம்பித்து ஷேக்ஸ்பியர் அதை கடைப்பிடிச்சி அத்தனை நாடகங்கள் எழுதினார், உலக புகழ் பெறும் அடைஞ்ச அந்த அந்த ரீதியில் தான் நம்ம இதுக்கு வந்து கலைஞர் அவர்கள் அண்ணா அவர்கள் எழுதினார், கலைஞர் அவர்கள் எழுதினார், மற்றவங்க எழுதினாங்க, நிறைய பேர் வந்து திரைக்கதை எழுதினவங்க பூரா வந்து அந்த ஃபார்மேட்டில் தான் வந்து எழுதினாங்க. அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே வரவங்க எப்படின்னா, லட்சணமான ஒரு மனிதன் யார், மூக்கு மொழியும் லட்சணமாக மீசை கரெக்டாக இருக்கும், ஒருத்தனுக்கு வந்து மூக்கு நல்லாயிருக்கும் கண் உள்ளே போயிட்டுருக்கும், ஒருத்தனுக்கு கண் நல்ல அமைப்பு நல்லாயிருக்கும் மூக்கு கோணிக்கிட்டு இருக்கும், எப்படியோ அதாவது சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்கிற ஒரு படைப்பு, அதாவது கருத்து கற்பனை வடிவம், இதுதான் வந்து கருத்து கற்பனை வடிவம், இது மூணு கரெக்டாக இருக்கும்போது அது ஒரு முழுமையான கதைன்னு சொல்லி சொல்லுவோம். இப்படி வந்து தான் ஷேக்ஸ்பியர் பண்ணார். அதுக்கப்புறம் இங்கே வந்து அதுக்கப்புறம் அன்னிலிருந்து இந்த காலத்தில் கல்கி வந்தார், கல்கி எழுதினார், அண்ணா எழுதினார், கலைஞர் எழுதினார், அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அதில் வரையும் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க. அந்த வடிவத்தோடு எழுதுறவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த வடிவத்துக்குள்ள அந்த கற்பனை வரல அப்படின்னா அது வந்து ஊனமுற்ற ஒரு கதையாகும், ஒரு கதையாகும், ஒரு ஹேண்டிகேப். இது இது வந்து நாங்கள் படித்ததில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே நீங்கள் வந்து இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா பாரதிதாசன் வந்து என்ன சொன்னார்னா, சினிமாவில் வந்து மக்களுக்கு தேவையான மக்கள் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை வந்து எழுதினாதான் அந்த படம் வந்து மக்களுக்கு பிடிக்கும், மக்களால் விரும்பி பார்க்கப்படும், வசூல் வந்து கொடுக்கும், அது வெற்றியாகும்னு சொல்லி அவர் பாரதிதாசன் சொல்லி சொன்னார். சின்ன வயசுலேருந்தே ஒரு வயிற்றில் ஒரு இது, அப்போ வந்து எம்ஜிஆர் தான் அவருக்கு வந்து மருந்து சிங்கப்பூர்லேருந்து கூட வரவழைச்சி கொடுத்தார், டிஎன் பாலசன். ஏன்னா இவர் மேலே வந்து இவருக்கும் அவர் மேலே உயிர், அவருக்கும் இவர் மேலே உயிர், இடையில கொஞ்சம் அப்படி கருத்து இது வந்து படம் பண்ணியிருக்காரு. காதல் வாகனம் ஒரு தேவர் பிலிம்ஸில் எடுத்தாங்க, அவர் கதை எழுதியிருக்காரு. பட் அவர் அன்புக்கு பாத்திரமானவர், அடிக்கடி அவரோட வந்து போய் பார்த்துட்ருப்பார், எல்லாம் வந்து செய்வார். பட் அரசியலில் வந்து ஏதோ வந்து ஒரு வந்து போகலை அப்படி இதுவாச்சு. அதுக்கப்புறம் சினிமாவில் இருந்தார், இருந்துட்டு வந்து கொஞ்சம் இளமையில் சீக்கிரமாகவும் இறந்துட்டார். இவர் இறந்த உடனே எனக்கு என்னென்னா, ஒன்று யாருக்காவது படம் இருந்தால் தான் வந்து போகணும், வருமானம் இல்லைனா சினிமாவில் வந்து ஃபேமிலி வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. அப்புறம் என்ன பண்ண, உடனே கன்னட விவாதத்துக்கு போனோம், நீங்கள் வந்தீங்களே. ஆமாம், விஜய் ரெட்டி அவர் வந்து ஒரு 52 படம் பண்ணியிருந்தார் சார் கன்னடத்தில். அவருடைய சனாதி அப்பன்னான்னு ஒரு படம் ராஜ்குமார் சனாதி 72 வாரம் ஓடிச்சு. சரி, 25 வாரம் ஓடுறது பெருசு, 72 வாரம் ஓடிச்சு. அவர்கிட்ட நான் வந்து ஒரு கதை சொல்லப்போம், ஒரு அண்ணன் தம்பி கதை. அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, அது கொண்டு போயிட்டு வந்து அவருக்கு எப்பவுமே ஆஸ்தானமாக, அதுக்கு முன்னாடி 10 படம் பண்ண ரைட்டர் எம்டி சுந்தர், அவர் சென்னையில் தான் இருக்கார், அவர் எனக்கு தெரியும். அவர்கிட்ட அவர் சொன்ன இந்த கதையை வந்து நல்லாயிருக்கு, நீங்கள் கேளு அப்படி சொன்னோன்னா, அப்புறம் அவர் என்ன சொன்னி, எங்கூட இருங்க, உங்களை நான் டைரக்டர் ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கிட்டத்தட்ட 75 படங்கள் வரணும். 75 படங்கள் அங்கே வந்து எப்படி அவ்வளோ படம் வந்து வந்தது காரணம் என்னென்னா, மோகன் பாபு இன்றைக்கி கல்வி தந்தையாக இருக்கார் நடிகர், அப்பா அவர் வில்லன், அவர் வந்து முதல் முதல்ல வந்து கதாநாயகன் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கதைக்கு வந்து எம்டி சுந்தர்கிட்ட வர்றார். எம்டி சுந்தர் வந்தவுடனே இவருக்கு வந்து ஒரு இவர் எப்படிப்பா அவர் இல்லைன்னு இவர் எப்படி வந்து ஜெயிக்க போகிறாரு, எனக்கு கஷ்டமாக இருக்கு. அப்போ நான் சொன்னேன், அப்படி இல்லை, பார்த்தா சுனில் தத் மாதிரி இருக்கார், நம்ம வந்து ஸ்கிரிப்டோ பண்ணுவோம் அப்படின்னு ஒன்னே. அப்போ அவர் சொன்னார், அனபலமோ ஜனபலமோன்னு ஒரு கன்னட படம் ஃப்ளாப்பர், அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுத்து இதை வந்து இவருக்கு ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள். சரி, நான் அதை நான் வந்து படித்தேன். அப்போ வந்து சுவாகத் ஓட்டல் அங்கே தான் உட்காந்து எழுதும் கதை, அதுதான் வந்து சிக்கனமாக இருக்கும். படித்த உடனே இந்த கதை வந்து பண்ணலாம், நான் ஸ்கெச் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து ஸ்கெச் பண்ணேன். அதை அவர் மோகன் பாபுக்கு சொன்னார், எனக்கு வந்து புது பேனா ஒரு அந்த காலத்துக்கு 5000 ரூபா பெரிய பணம், அது அந்த பணம் கொடுத்து எல்லாம் கொடுத்து நீங்கள் எழுதுங்க சார், நீங்கள் வந்து ஜெயிச்சது இந்த படம்னு நான் பார்க்குறதே வேறு அப்படின்னு சரின்னு எழுதினேன். எழுதி அது வந்து படமாச்சு, ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார், படம் பேர் பதிஞ்சினான்.
படம் பேர் வந்து பிரதிஜ்னா. தமிழில் கூட பிரபு நடித்தார், டைட்டில் மறந்து வச்சு பிர்லா கிருஷ்ணமூர்த்தி டைரக்ட் பண்ணார், இங்கே வெற்றி அடைஞ்சது. இங்கே வெற்றி அடைஞ்சது. அது வந்த உடனே அந்த ஸ்கிரிப்டை நான் தான் எழுதுறேன்னு கன்னட யார் யாருக்கு தயார்படுற தெரிஞ்சு வச்சு அவங்க எல்லாருமே, நான் இருந்தால் தான் எம்டி சுந்தர்கிட்ட கதை எழுதி வாங்கின அளவுக்கு எனக்கு பேர் வந்துச்சு. அப்போ தான் டெய்லி போய் யுஎஸ்ஏஸ் லைப்ரரியில் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டு வாய்ப்பு இல்லையானு. இப்போ அந்த வாய்ப்பு, ஏன்னா ஆங்கிலத்தில் தான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன் நான். நான் எழுதுற ஸ்கிரிப்ட் எனக்கு கன்னடம் தெரியாது, தெலுங்கும் தெரியாது, ஆனால் எல்லாருமே எழுத்தாளர்கள் எல்லாருமே படித்தோம் அதனால் எல்லாமே எம்ஏ லிட்ரேச்சர் பிஏ லிட்ரேச்சர். என்னுடைய ஆவல் மிகுதியாக கேட்குறேன், ரஜினி சாருக்கும் உங்களுக்கும் அண்ணாமலைக்கு தொடர்பு எப்படி? இங்கிருந்து ஒரு நாயை வச்சு ஒரு படம் வந்து கதை ஒன்று எழுதி அது வந்து கன்னடத்தில் ஹிட் ஆகிடுச்சு. சரண்ராஜ் இவன் லக்ஷ்மி நடித்தாங்க அதில். அது பெரிய ஹிட் ஆகிட்டோடனே அது வந்து இந்தியில் எடுக்கணும்னா, நீங்கள் பார்த்தீங்களே விஜய் ரெட்டி அவர் தான் டைரக்டர். சரிங்க சரிங்க, புரியுது. அப்போ அவர் வந்து நடந்துச்சு, ஆமாம், இந்த கதையை வந்து ரைட்ஸ் வாங்கிட்டார் கேசி போக்கடியா, அவர் தான் எடுக்க போகிறாரு. அவருக்கு வந்து இந்தியில் இருக்கிற ரைட்டர்ஸ் தான் வச்சு வந்து எடுக்கணும், ஏன்னா இப்போ எனக்கு வந்து அவ்வளோ வந்து பேரும் வரல, விஜய் ரெட்டிக்கு தான் தெரியும் என்னுடைய டேலண்ட் என்னென்னு. அவங்க என்ன பண்ணாங்க, இதை ஸ்க்ரீன்ப்ளே வந்து பாம்பேலேருந்து ரைட்டர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு. ஏன் சார் பாம்பேலேருந்து தான் கேட்குறீங்க? இல்லை சார் இங்கிலீஷ்லாம் தெரியும், எல்லாம் படிச்சு இல்லை, அவரே இங்கிலீஷில் ரொம்ப இங்கிலீஷ் தான் ஸ்கிரிப்ட் எழுதுவார், அப்படியா கூப்பிடுங்க அப்படின்னு. எனக்கு பாம்பேலேருந்து அழைப்பு வருது, சொல்கிறேன் ஏன் ரஜினி சார் எப்படி வராருன்னு. நான் வந்து போகிறேன் அவநம்பிக்கையோடு போகிறேன். அதாவது நம்ம எப்படி என்ன இந்தியில் போயிருக்கோம்னா, நம்ம சலீம் ஜாவத் ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்து மறந்து போயிருந்தோம், நம்ம நமக்கு எப்படி அங்கே இதுவாகணும்னு சொல்லி போனால், ஃப்ளைட்டு இறங்கி நான் போகும்போது 9:45 ரூமுக்குள்ளே என்ட்ராகும் பாம் க்ரோவ் ஹோட்டல். அந்த ஹோட்டல் எப்படின்னா, இந்த பாம் க்ரோவ் மாதிரி அங்கே ஒரு பாம் க்ரோவ் இருக்குது, கடல் ஓரத்தில் இருக்குது, 7வது மாடி. அந்த ரூம் அப்படி அந்த ஸ்க்ரீனை திறந்தீங்கன்னா சீ தெரியுது, அரேபியன் சீ தெரியுது. சீ வட்டமேஜை மகாநாடு போட்டு என்னுடைய ஸ்க்ரீன் ப்ளே வெர்ஷனை கேட்கறதுக்கு கதாசிரியர்கள் வந்து திரைக்கதை ஆசிரியர்கள் வசனகர்த்தா பாடல் ஆசிரியர் எத்தனை பேர் உட்காந்துன்னு பயந்துட்டேன் நான். ஒரு சபை அச்சம் வரும் இல்லையா, அது வந்தது. அப்போ என்கிட்ட வந்து விஜய் ரெட்டி தான் தெலுங்குல தான் பேசுவார், தெலுங்கு நல்லா பேசுவார். இத்தனை பேருக்கு மத்தியில் வந்து அவர் வந்து சொன்னார், நீ தைரியமாக வந்து இரு, தைரியமாக சொல்லு, ஏன் நீ வந்து இது பண்ணுற அப்படின்னு. சரின்ட்டு போனேன், முருகரை கும்பிட்டேன். ஸோ கதையை ஆரம்பித்தேன் ஸ்க்ரீன் ப்ளே. 45 நிமிஷம் சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனோன்னே, ஜெகதீஷ் கவுல்னு ராஜ்கபூர்கிட்ட வேலை பார்த்தவர் அவர், அவர் வந்து அவர் தான் டைலாக் எழுதுவார் நியமிச்சிருக்காங்க. அவர் எழுந்து சொன்னார், ஃபிக்ஸ் திஸ் மேன் டு ரைட் ஸ்க்ரீன் ப்ளே, இஸ் வெரி இன்டெலிஜென்ட்னு சொன்னார். அங்கே தான் அவருடைய சொல்லில் தான் எனக்கு வந்து இந்தியில் வந்து ஒரு இது கிடச்சிது, ஒரு தைரியம் கிடச்சிது, வாய்ப்பும் கிடச்சிதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த படத்துக்கு எழுதினேன், 25 வாரம் ஓடிச்சு அந்த படம். அப்பா ஜாக்கி ஷெராப், பூனம் தில்லான், அம்ரீஷ் பூரி, வெல்லரிஷ் பூரி. ஸோ அங்கிருந்து அவருக்கே பொக்கடே சாருக்கு எழுதிக்கிட்டே இருக்கேன், கேசு பொக்கடே அங்கிருந்து எழுதிக்கிட்டே இருக்கேன். அப்போ ரஜினி சார் வந்து அவர் படமே ஒரு 3 படம் நடித்தார், அந்த 3 படத்தில் ஊர் படங்கள், இந்தி படங்கள். அப்போ ரஜினி சார் எனக்கு பழக்கமாக அவர், அதோடய பேர், அந்த படங்களோட பேர், ஒன்று வந்து அசலி நக்லின்னு நினைக்கிறேன், அசலி நக்லி ஒன்று, அசலி நக்லி வந்து இன்சானியத் கே தேவதான்னு ஒரு படம், இன்சான் கோன் கரேகா, இன்சான் கோன் கரேகான்னு ஒரு படம், ஃபுல் பனே அங்காரு, ஃபுல் பனே அங்காரு மிகப்பெரிய ஹிட். அந்த அந்த ஃபுல் பனே அங்காரை வந்து ஒரு ஸ்பாட்டில் பேசிட்டு பேசிட்டு பேசிட்டே வந்து எடுத்தோம் அந்த படத்தை, 30 டேஸில் எடுத்துட்டோம். அஸ்லி நக்லி வந்து சத்ருகன் சின்ஹா, சத்ருகன் சின்ஹா கூட நடிச்சார், அவர் தர்மேந்திரா கூட நடிச்சிருந்தான் இன்சாப் கோன் கரே, இன்சாப் கோன் கரே. இன்சானியத் கே தேவதா வந்து இவர் ரஜினி சார் சத்ருகன் சின்ஹா வினோத் கண்ணா 3 பேர் சேர்ந்து நடித்தாங்க. நிறைய இருக்குது டைட்டில்ஸ் எல்லாம் சில வந்து மறந்து போச்சு. இப்படி எல்லாமே விஜய் ரெட்டி ஒரு 12 படம் பண்ணார், பாம்பே டைரக்டர்ஸ் பொக்கடியா டைரக்ட் பண்ணது எல்லாம் சேர்த்து 22 படம் அவர் கூட பண்ணார். இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் நாங்கள். ஸோ இப்போ ரஜினி சார் வந்து அந்த ஃபுல்பனை அங்காரில் என்னுடைய ஒர்க்கை பார்த்தார், ஸ்பாட்டில் பார்க்குறாரு, சீன் சொல்கிறது பண்ணுறது போகிறது எல்லாமே வந்து ஷார்ட் போயிட்டுருக்கோம், என்ன ஆக்ஷன் வேணுமோ அதை நான் பின்னாடி இருந்து நீங்கள் இதை பண்ணுங்க நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சரண்ராஜுக்கும் ரேகாவுக்கும் நான் வந்து தமிழில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். அப்போ ரஜினி பார்த்தார், அப்போ தான் சொல்லுங்க, ஏன் சொன்ன நீங்கள் டைரக்ட் பண்ணல அப்படின்னு கேட்டார். டைரக்ட் பண்ண வேண்டியது தான் சார், இப்படி ரைட்டர் ஆகிட்டாங்க என்ன, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அண்ணாமலைக்கு வாய்ப்பு. எப்படி அந்த கதை
அதாவது எப்படின்னா, எப்பவுமே ஒரு உழைப்புக்கு வந்து கடவுள் வந்து நிச்சயமாக வந்து அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குறாரு. எந்த படம் யார் எடுக்கிறா, என்னென்ன கதைகள் ஹாலிவுட்டில் தயாராகுது, தெலுங்கில் யார் என்ன பண்ணுறா, தமிழ் படத்தில் யார் என்ன பண்ணுறான்றது பத்திரிகைகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த படங்கள் எல்லாம் பார்க்குறது வந்து நான் மட்டும் இல்லை. அண்ணாமலைக்கு முன்னாடி படம் பெரிய பிளாஃப் ஆயிடுச்சு, நாட்டுக்கு ஒரு நல்ல படம். அது இங்கே தமிழில் அவர் ரெண்டு படம் ஓடலை. பட் அதுக்கப்புறம் வந்து நான் அங்கே வந்து சக்ஸஸில் இருக்கேன். அப்போது வந்து ஒரு படத்தை வந்து இவர் வந்து வாங்கியிருக்கார், ரைட்ஸ் வாங்கியிருக்கார். இந்தியில் படம், அந்த படம் வந்து குத்கர்ஜனா சுயநலம்னு பேர். அந்த படத்தை ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. ஆனால் குத்கர்ஸில் வந்து சத்ருன் சிங் நடிச்சிருக்காரு. அது வந்து ஆங்கில படத்துலேருந்து தழுவு எடுத்த படம், கேனன் டேபிள் என்ற படம் தான். எனக்கு கேமன் என்ன நாவலும் நான் படிச்சிருக்கேன், புரியுது புரியுது. அந்த குத்கர்ஸ் படமும் பார்த்துருக்கேன், பார்த்துருக்கீங்க, புரியுது. இப்போ வந்த உடனே இவர் வந்து இந்த மாதிரி குத்கர்ஸ் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து. அப்போ நான் வந்து ரஜினி சார் இதை வந்து பண்ணார்னா எப்படி பண்ணலாம், இது ஹிட் ஆகும் அப்படின்னு சும்மா திங்க் பண்ணி வச்சுக்கிறது எப்பவுமே. நான் மட்டும் இல்லை, எல்லா ரைட்டர்ஸுமே இந்த கதை இவர் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த கதை அவர் பண்ணால் எப்படி இருக்கும் திங்க் அப்படி ஒரு ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஸ்கெட்ச் வந்து சொன்ன உடனே தான் பாலச்சந்திர சாருக்கு ரொம்ப பிடிச்சாக்கிறேன் சார். அப்புறம் வசந்த் முதல்ல டைரக்டர் தான். அப்புறம் வசந்த் ஏதோ காரணமாக இங்கிலீஷில் நாவல், அது வந்து ஹிந்தி படம் ஆகுது, ஹிந்திலேருந்து ரைட்ஸ் வாங்குறோம். வாங்கும்போது அதில் வந்து ரஜினி சார் கேரக்டர் மேக்னிஃபை பண்ணி இவர் ரஜினி கேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கதை சொன்னது என்னுடைய இதுதான் கான்ட்ரிபியூஷன். அப்புறம் வந்து இப்போ இளைஞர்கள் யார் வேணாலும் சொல்லலாம், பட் இதை வந்து பண்ணி வசந்த் தான் வந்து கூட ஃபஸ்ட்டு இருந்தார். அப்புறம் வசந்த் சார் இல்லைன்னொன்னு சுரேஷ் சார் வந்தார். அப்புறம் அவரோட உட்காந்து திருப்பி டிஸ்கஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி மேக்கிங்கில் வந்து நம்பர் ஒன் மேக்கிங் பண்ணார் சுரேஷ் கிருஷ்ணா, பெரிய மேக்கிங் பண்ணார். அது வந்து கடவுள் புண்ணியத்தில் நம்ம கடமையை நம்ம செஞ்சோம். ஆனால் அது அவ்வளோ பெரிய வந்து அதுதான் அவருக்கு ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி பின்னாடி. அவர் அண்ணாமலைக்கு வந்து அந்த தாஜில் வந்து சொல்லு ஜூப்ளி ஃபங்க்ஷனில் கேஆர்ஜிலேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. ரஜினி உன்னுடைய ஹிஸ்டரி இனிமேல் சொல்லணும்னா அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்னு தான் சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க. அதில் வசனங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது, அது நீங்கள் தான் எழுதுனீங்கன்னு நினைக்கிறேன் வசனங்கள். அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்ச கேரக்டர் அதை வச்சு நீங்கள் எழுதி, அது ரொம்ப பிரபலமாக இருந்தது அந்த காலகட்டத்தில். இருந்து ரொம்ப வந்து அற்புதமான ஒரு படம் ரஜினியும் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இப்போ பேசின வேகத்தை எல்லாம் விட்டு ஒரு அளவோடு வந்து பேசினார் சார். நிறைய வந்து ரஜினி சார் என்னை கேட்பார், நானும் வந்து விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவரும் சொன்னார் வந்து சார் வேகமாகவும் பேசக்கூடாது ஒரு லாங்குவேஜை, ஒரு ஹீரோ மெதுவாகவும் பேசக்கூடாது சார் அப்படின்னு. எப்படி தான் பேசணும் அப்படின்னுவார். ஷேக்ஸ்பியர் இது ஒன்று இருக்குது, ஷேக்ஸ்பியர்து வந்து ஒரு டைலாக் இருக்குது, ஷேக்ஸ்பியர் எழுதின டைலாக். எப்படின்னா ஹாம்லெட் ஒரு நாடகம் எழுதியிருப்பான், அந்த நாடகத்தை எழுதி இந்த நாடகத்தை நடிங்கன்னொன்னா நாடக குழுவுடைய தலைவன் கேட்பான், நீ ஒரு கதாசிரியனாக சொல்லி இந்த நாடகத்தை நாங்கள் எப்படி நடிக்கணும் அப்படின்னு. அப்போ சொல்லுவார், சூட் த ஆக்ஷன் டு த வேர்ட் அண்ட் வேர்ட் டு த ஆக்ஷன் பட் டு நாட் எக்ஸீட் த லிமிட்ஸ் ஆஃப் நேச்சுரல் மாடரேஷன் அப்படின்னு. அதாவது அந்த என்ன அந்த வார்த்தையை, அந்த உச்சரிப்பை, அந்த கருத்தை எந்த அளவில். இப்போ சங்கீதத்தில் சுதி இருக்குது, கட்டை இருக்குது அப்படின்னு ராகங்களுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு வசனமும் இருக்குது. அப்படி பண்ணி அப்படி பண்ணி பேசி பேசி எழுதுறது தான் அந்த வசனங்கள். அதில் இப்போ அந்த பொண்ணு அடிக்கிற சீசனில், இப்போ அந்த சீன் இருக்குல்ல, பொண்ணு அடிக்கிற சீன் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல். இந்த பாருமா, நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நானும் இந்த பையனோட அப்பணும் சம்பந்தி ஆகணும், கூடி கொள்ளாகணும், நல்லது கருத்தில் கலந்துக்கணும், ஆனால் இது எல்லாமே எதுவுமே நடக்காது. ஏன்னா உனக்கே தெரியும் நம்ம குடும்பத்துக்கு உங்களை உழைப்பாங்க. இந்த லெவலில் தான் வந்து அந்த அப்போ தான் அப்படி எழுதினா தான் அவரை வந்து பேச முடியும். அவரும் வந்து ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நடிக்கிறார். முன்னாடி வந்து படங்கள் சரியாக போகலன்னு ரொம்ப 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 கான்சென்ட்ரேட் பண்ணி நடக்கிற நம்மகிட்டையும் ஒரு பொறுப்பு கொடுத்ததுனால நானும் அதை வந்து அப்படி செஞ்சதுனால அதுக்கு வந்து இறைவன் தான் சொல்லுவேன், எனக்கு வந்து நம்பிக்கை அதிகம், என் நம்பிக்கை அதிகம். அது இறைவனும் கூட சேர்ந்து நம்மளுடைய முயற்சிக்கும் நம்மளுடைய உழைப்புக்கும் அவரும் வந்து ஒரு மார்க் போட்டார் அப்படி தான் சொல்ல முடியும். ஜோதிட சத்குருஜி மேயூர் சேனலுடைய நேயர்களுக்காக நீங்கள் தந்த இந்த உங்களுடைய அனுபவ பிழிவு, இது எதற்காக இந்த அனுபவ பிழிவு என்றால், மீண்டும் யாராவது ஒரு இளைஞனோ இளைஞியோ கலைத்துறையில் வரலாம் என்றால் அவர்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். அந்த ஐ ஓப்பனராக இருக்கக்கூடிய உங்கள் இந்த அனுபவங்களை, உங்களை பண்பட்ட 40-45 அனுபவங்களை நீங்கள் கொடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஜோதிட சத்குருஜி
நெஹ்ரு டிவி நேயர்களுக்கு நான் வந்து அன்போடு சொல்லிக்கொள்வது என்னென்னா, இறை நம்பிக்கை நிச்சயமாக வந்து மனிதனுக்கு தேவை. ஏன்னா இந்த மனித உடலில் இருக்கிற வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் அலசி பார்த்தீங்கன்னா, கண் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் பேசுகிறதே நீங்கள் கேமராவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, வந்து இமேஜ் வந்து ஷார்ப்பாக வராது. ஆனால் இந்த கண்ணுக்கு வச்சுருக்கிற ஃபோக்கஸ் இருக்குல்ல, இங்கிருந்து அப்படியே தலையை தூக்கி ஆகாயத்துக்கு கொண்டு போகும்போது கூடவே ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணி நம்ம வந்து இருக்கிற மேலே இருக்கிற சூரியனையோ சந்திரனையோ பார்க்குறோம் ஷார்ப்பாக அப்படின்னா, இந்த ஃபோக்கஸ் உள்ள ஒரு கண்ணை கண்டுபிடிச்சது யார், அதை வத்து பார்க்கும்போது தான் ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி சொன்னாங்க. அதனால் என்ன நம்பிக்கை வேணும். அப்படி இருக்கும்போது எல்லா கல்லூரிகளிலும் ஜோதிடக்கலையே வந்து ஒரு பிரிவாக வச்சு நிறைய மாணவர்கள் அதுக்கு வந்து படிக்கிறாங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லைன்னா அதை வந்து அதை வந்து பாடப்பிரிவாக வந்து கல்லூரியில் வந்து யாருமே வைக்க முடியாது. ஏன்னா அதுவும் ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு கலை. அதனால் அதையும் வந்து நம்ம ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு நடந்த மாதிரி சில நண்பர்களுக்கு பல பேருக்கு அது நடக்கும்போது அவங்க ஜாதகத்தை நம்புகிறாங்க. அதனால் அவங்களை ஏன் நம்புறன்னு நம்ம வந்து கேள்வி கேட்க முடியாது. அவங்க அனுபவம் பூர்வமாக கண்டு உண்மைதான். அதனால் எல்லாமே மக்கள் வந்து நமக்கு வந்து பெரியவங்க சொல்லி கொடுத்த எல்லாமே நமக்கு தேவைப்படுது. அதில் எது நல்லது எது கெட்டது நம்ம பகுத்தறிவில் உணர்ந்து நம்ம செயல்படும் போது தான் வாழ்க்கை நமக்கு வந்து சுகமாக இருக்குது, வெற்றியை கொடுக்குது, மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இதுதான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். வணக்கம். ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. அட்ரஸ்: குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நியூ நம்பர் 45, வால் நம்பர் 12, அருணாச்சலம் ரோட், சாலிகிராமம், சென்னை 93. ஃபோன் 0442376072. கான்டாக்ட் 9952959962, 9840957612. வெப்சைட் www.sreemehru.org.